அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒருவரை பார்த்து சாதித்தியா என்று கேட்டால் அவர்களை சாதிக்க வைப்பதுதான் இந்த ஆதித்யா. ஐயோ, தேவலோகத்திலே நடனமங்கை ரம்பை, கேரளாவிலே புகழ்பெற்ற ஆறு பம்பை, எந்த மொழி பேசினாலும் அவர்களை வாழ வைப்பதுதான் மாநகரம் மும்பை. மனிதனுக்கு அதிகம் மகிழ்ச்சி தருவது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா என்கிற ஒரு அருமையான தலைப்பை இந்த நகைச்சுவை சிறப்பு பட்டிமன்றத்தில் கொடுத்துருக்காங்கன்னா ரொம்ப அருமையாக வரவேற்கத்தக்க ஒன்று. இதுக்கு நடுவராக இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர் சாதாரணப்பட்டவர் அல்ல. அரபு நாட்டு மக்களுக்கு குதிரை தான் சொத்து, எங்களை போன்ற நகைச்சுவை பேச்சாளர்களின் சொத்து ஐயா மதுரை முத்து. அடுத்த பண்ணிபுரத்தில் நீங்கள் தான், நீங்கள் தெளிவாக இருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு ஒரு சந்தேகமாக இருக்கிறேன் ஐயா. ஏன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கிறீங்க. எதிரணியில் உள்ளவங்களாம் குழப்பம் வருவாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பெரிய பெரிய போராட்டங்கள் நடக்கிற பொழுது ஏன் மரத்தை வெட்டி ரோட்டில் போடுறாங்க? என்ன இவ்வளோ சைலண்ட் ஆகிட்டீங்க? இதுன்னா டிஎன்பிசி கோஷ்டினா இப்படி திகிச்சு போய் உட்காந்துருக்கீங்க? தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லாட்டி பேசாமல் இருங்க. அதானே பக்குன்னு மூச்சை நிறுத்திட்டாரு. ரோட்டில் போடுறாங்களா அப்படின்னு ஏதோ இவரே வெட்டி போட்ட மாதிரி ஆயிடுச்சு. வெட்டி போட்டான்னு கேட்டது போடணும்னு சொல்லுங்க, போடணும் சொல்லுங்க. இதுக்கு அரை மணி நேரம் வேஸ்டா பேசிட்டு இருக்கீங்க. ஏன் தெரியுமா வெட்டி போடுறாங்க? மரத்தை வெட்டி ரோட்ல போடுறாங்க. ரோட்டை வெட்டி மரத்துல போட முடியாது ஐயா. ஐயா சுயநலனோட தான் இருக்கீங்களா? தமிழ்நாட்டுல இந்த ஜோகத்தை தூக்கிட்டு வந்தீங்களாக்கா? உங்களை வெட்டி ரோட்ல ஓட்டு போயிடாம நடுவர் அவர்களே, அந்த மூணு பேரையும் பாருங்க, உங்களை குழப்பறதுக்காக உட்காந்துருக்காங்க. திருமணத்திற்கு பின்பு நாங்க எந்த அளவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்க மூணு பேரையும் பாருங்க. அவங்க எவ்வளவு டாப்பா உட்காந்துருக்காங்க பாருங்க. ஆமா, ஆனா நீங்க எல்லாம் சுமாரா தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஐயா எழுதிக்கிட்டு இருக்காரு பாருங்க, அவர் தான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காரு நினைக்கிறேன். பேனா நிப்பிலே வெளியவர் வெறும்பனா எழுதிக்கிட்டு இருக்காரு. அவரு இந்த மூணாவது உட்காந்துருக்கிற மருத்துவரு, அவர் அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தேன் முதனாலே, அவர் போயிருக்கிறேன் பாருங்க. வீட்டுக்குள்ள கிச்சன்ல உட்காந்துருக்காரு, கேஸ் அடுப்புல சிலிண்டரை காணும், உயர புடிஞ்சி ஒரு வாயில வச்சுட்டு குந்துகளா உட்காந்துருக்காரு. ஏன் யாங்கிறேன், டாக்டர் தான் சொன்னாரு எனக்கு கேஸ் ரொம்ப அதிகமா இருக்கான், அதனாலதான் அந்த கேஸ் இந்த டீப் வழியா உள்ள அடுப்புக்கு விட்டுக்கிட்டு இருக்கேங்கிறாரு. இப்படிப்பட்ட ஆளெல்லாம் கொண்டாந்து உட்கார வச்சு பேச வச்சிருக்கீங்களே. எங்க திருமணத்திற்கு பிறகு என் முடி சுருட்ட சுருட்டையாக இருந்தது, பரட்ட பரட்டையாக ஆகிவிட்டதா? திருமணத்திற்கு பின்பு என்னை சுத்தி வெறும் பிகரா இருக்கும். இப்ப சுகரா இருக்கு உடம்பு ஊரா. ஆமா, ரெண்டு எட்டு நடந்துட்டு. ஐயோ அம்மா, ஐயோ அம்மா, ஆம்பளை அதிகமா நடக்க வப்பு ரெண்டு தான், ஒன்னு பிகரு ஒன்னு சுகர். திருமணத்திற்கு முன்பே ஈபி பவர் மாதிரி இருப்பேன், ஆனா இப்ப உடம்புல ரொம்ப பிபி ஏறி போய் உட்கார்ந்து இருக்கிறேன். நடுவர் அவர்களே ஒன்னு தெரிஞ்சுக்கிறீங்க, திருமணம்னு ஆரம்பிச்ச உடனே மூணு முடிச்சு போறதாக சொல்றாங்க. ஆமா, இப்ப உங்களுக்கு கல்யாணம் ஆனிச்சுல? ஆமா. பொண்ணு கழுத்துல எத்தனை முடிச்சு போட்டீங்க? நான் மூணு முடிச்சா போட்ட போனேன். கேமராமேன் அப்படியே இருங்க அப்படியே இருங்கன்றாரு, முடிச்சு போட்டு அப்படியே இருங்க அப்படிங்கிறாரு. 60 முடிச்சு போட்டு வச்சிருந்தேன். ஒரு மணி நேரம் போட்டா எங்க மாப்பிள்ள ஒரு முடிச்சு தான் போடுவானா? அவங்க அக்கா தங்கச்சி தான் பின்னால வாங்கி அடுத்த ரெண்டு முடிச்சு போடுவாங்க. இதுதான் தமிழ்நாட்டுடைய பண்பாடு. எங்க ஊர்ல முந்தா நாள் ஒரு கல்யாணம் நடந்துச்சு. கல்யாணம் முடிச்சு விட்டு பொண்ணை சாயந்தரம் வீட்டுல கொண்டு போய் கழுத்தை பார்த்தா 15 முடிச்சு போட்டுருந்துச்சு. என்னடான்னு கேட்டா மாப்பிள்ளையோட கூட போறது அக்கா தங்கச்சி 5 பேரா, 13-15 முடிச்சு போட்டிருக்காளுவ மொத்தமா. இந்த மாதிரி குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கேன் நான் கேட்கறேன். எங்க நான் இங்க அதான் என் நண்பர் ஒருத்தன் சொன்னான், இங்க பாரு, ஏய் நான் எனக்கு இந்த பொண்ணு பார்த்த அந்த புரோக்கரை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன், அவனை போட்டு தரலாம விட மாட்டேன். நான் ஏன்டான்னு என் கல்யாணம் பண்ணிக்கிற போற அந்த பொண்ணோட அப்பா மாமனார் என்ன வேலைன்னு கேட்டேன். கம்ப்யூட்டர் அப்படின்னா, பரவாயில்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க போல ஒரு மாமனார், 1.5 லட்சம் ரூபா சம்பளம் வாங்குவான். முடிகிறா கல்யாணத்தில் முடிச்சு விட்டு 3வது நாள் விசாரித்து பார்க்குறேன், மாமனார் கம்ப்யூட்டர் சாம்பிராணி வைக்கிறான் ஐயா அப்படிங்கிறான் ஐயா. அதுக்கு ஏன்டா வருத்தப்படுறேன் என்ன? அதாவது பரவாயில்ல, முதலீடு அன்னைக்கு 200 கம்ப்யூட்டர் சாம்பிராணியை ரூம் முழுக்க கொளுத்து விட்டு போயிட்டான். ரூம் முழுக்க வெறும் புகையாக இருக்குன்னா விடிய விடிய செவத்தை தண்ணா தடையிட்டு தான் நான். எங்கள் குடும்பம் நாங்கள் நடத்துகிற பாடு இருக்கேன் ஐயோ. அது அந்தந்த தொழில் ரீதியாக அப்படியே ஆகி போயிடும். இந்த மைக் செட் போடுறவருக்கு ஒரு கல்யாணம், ஆனால் இதான் முத அவருக்கு முதலிரவு நடக்குது. பார்த்தா ஆம்பிளிப்பார், 20 ஆம்பிளிப்பாரை வச்சுருக்காரு பஸ் நைட்டில் வச்சு எல்லாத்தையும் ஆன் பண்ணி வெளியே பார்த்தா ஊர் மூர் 40 குளாரடியாக கட்டி விட்டுருக்காரு. ஆரம்பிக்கிறார் 8 மணிக்கு. ஹலோ, இன்னும் சிறிது நேரத்தில் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த, அதனால் அங்கங்கே இருக்கிற ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து கண்டுகளித்து ரசித்து செல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். சென்னையில் தந்தால் 450 நிற்கிறான்.
அந்த பழக்கம் மாற்ற முடியாது. சில பழக்க வசம் தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரை ஒன்றும் செய்ய முடியாது. உண்மைதான். எங்கள் ஊரில் ஒரு அம்மா சொன்னிச்சு, போயும் போயும் இந்த கரண்ட்டில் வேலை பார்க்குற லைன் மேனை வேலை பார்த்து கல்யாணம் பண்ணி தப்பாக போனிச்சு. ஏன்னு கேட்டான், என்னடி நைட்டு கதவை சாத்தி லைட் ஆஃப் பண்ணுறேன், இவன் டப்புன்னு திறந்துட்டு போய் பீஸ் போட்டு லைட் ஆன் பண்ணுறான்டி. இந்த மாதிரி தொழில் ரீதியாக அப்படி நடக்கிறதெல்லாம் உண்டு. அதனால தான் எம்எஸ் விஸ்வநாதன் அழகாக சொன்னார் குடும்பத்தை பற்றி, குடும்பம் ஒரு கதம்பம் பல வண்ணம் பல வண்ணம், தினமும் மதிமயங்கும் பல வண்ணம் பல எண்ணம், தேவன் ஒரு பாதை தேவி ஒரு பாதை குழந்தை ஒரு பாதை காலம் செய்யும் பெரும் லீலை. குடும்பம் ஒரு பக்கம் செதறி போய் கிடக்குங்க. பள்ளிக்கூட பருவத்தில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நான் டவுசர் மாட்டிட்டு போனேன் ஸ்கூலுக்கு. நீங்கள் இது என்ன, அவருக்கு ஆறுதலுக்கு ஒரு ஆள் தர்றாரு, நம்ம எல்லாரும் போட்டு. ஆனால் நாங்களாம் கிராமத்தில்னால எங்கே உயரமான பகுதியில் ஏறி சறுக்கு விளையாட்டு விளையாடுறது, மூணே நாளில் பின்னாடி மட்டும் ஓப்பன் ஆயிரும். வடா தபால் பெட்டியே அப்படின்னு வாங்கி வரும்புறம் ஏதாவது பேப்பர் உள்ளே போட்டு போகிறது. அது மாதிரி டவுசன் மாட்டி ஸ்கூலுக்கு எங்கள் அப்பா அழைச்சிட்டு போனார். அங்கே ஒரு அழகான டீச்சர் இருந்தாங்க, எவ்வளோ மகிழ்ச்சி பாருங்க. அந்த டீச்சர் சொன்னாங்க, அந்த காலத்துலலாம் இப்படி காதை தொட்டால் தான் ஒன்றாவதுல சேர்ப்பாங்க. ஆமாம், அந்த மாதிரி டீச்சர் சொன்னாங்க, டே காதை தொடுறான்னாங்க. நான் டப்புன்னு டீச்சர் காதை தொட்டு விட்டேன். எங்க அப்பா ஓங்கி ஒரு அடி அடிச்சாரு. நான் அழுதுகிட்ட சொன்னேன், நான் தானப்பா உனக்கு கடைசி புள்ள அப்படின்னு. அது நான் பார்த்து முடி பண்ணும், நீ அவசரப்படுற அப்படின்னாரு. அப்புறம் தான் என் தம்பி பிறந்தான், அது வேற கதை. இப்படி எல்லாம் எங்க 2.5 வயசு பையன் எவ்வளவு ஜாலியா இருக்கான் தெரியுமா ஸ்கூல்ல. அந்த எல்கேஜி படிச்சுக்கிட்டு இருக்கான், அந்த மிஸ் சொன்னாங்க, டே நீலா நீலா ஓடி வா பாறான்னாங்க. அழகா பண்ணானே, நீலா நீலா ஓடி வருகுது, நில்லாம வந்து மலை மேல ஏறி வருகுது, ஏ வாங்க வாங்க எங்க இருக்கிய எப்போ வந்து சொட்டக்களை தூக்கி போட்டானே. எவ்வளோ மகிழ்ச்சி அந்தக்கிட்ட நம்ம பையன். ஆனால் பெண்ணு பார்க்க போகிறப்பையே தொடங்கிருதியா எங்கள் பிரச்சனையை. பொண்ணு பார்க்க போகிறப்பையே தட்டில் பஜ்ஜி ஜொஜ்ஜி எல்லாத்தையும் வச்சு டீயை கொடுத்து அழகாக அப்படி வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு போகுது. நான் கேட்டேன், என்னங்க இந்த காலத்துலையும் பொண்ணு தலை குனிஞ்சு வருதுன்னு, தட்டை எட்டி பாடுறான்னா பார்க்குறேன் ஆண்ட்ராய்டு சீல் ஆனில் இருக்கியா, ஆண்ட்ராய்டு சீலில் தட்டில் வச்சுக்கிட்டு தீக்கு அப்படியே குனிஞ்சதில் நிமிராமல் வருது. அப்போ எம்ஜிஆருடைய பாட்டு தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஒரு பக்கமும் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா, அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறா. இந்த படம் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தப்ப அந்த மாப்பிள்ளையை அழைச்சிக்கிட்டு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அவன் பொண்ணுக்காரன் என்ன பண்ணா, தட்டில் கொண்டு வந்த பச்சி எடுத்து சாப்பிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு குப்பின்னு வாந்தி எடுத்தாயா. ஏன் என்னடான்னு பார்த்தா, ஒரு வருஷத்துக்கு முன்னால் சுட்டு வச்சுருந்த பச்சையை கொடுத்துருக்கு அந்த மாப்பிள்ளைக்கு. ஏன்னா டெய்லி ஒரு ஆள் வந்து பொண்ணு பார்த்துட்டு போகிறானுங்க, பிடிக்கலங்கிறானுங்க. அதான் ஒட்டு மொத்தமாக ஒரு வருஷத்துக்கு சுட்டு வச்சிருச்சான். அதுதான் அந்த ரெண்டுக்குமே ஒரு வித்தியாசம். இந்த லவ்வுக்கும் உணவுக்குமே ரெண்டுமே லிமிட்டை தாண்டிச்சுன்னா வாமிட்ல தான் முடியும். ஆமாம், மனிதனுடைய மனம் எப்படி தெரியுமா இருந்தது, கர்நாட்டிக் கச்சேரியில் மிருதங்க வாசிப்பான்ல அது மாதிரி இருந்ததுங்க. டன் 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 கொடுத்து தான் இதுதான் திருமணத்துக்கு முன்பு உள்ள மென்மை. திருமணத்துக்கு பிறப்பு எப்படி இருக்கு, அடிக்கிற அடியில் ஈர கோலை ஆறது மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இன்றைக்கி திருமணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிலைமை இருக்குது. அந்த காலத்தில் இருக்கிற வாழ்க்கை வேறு. இன்றைக்கி இந்த புருவ முடியை பிடுங்கிறதுக்கு மாதம் 3000 ரூபா கேட்குறாள், நான் எங்கேயா போய் நடக்கிறது. யோசிச்சு பாருங்கள், எங்கள் தெருவில் பியூட்டி பார்லர்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறான், எல்லா பேருக்கும் மேக்கப் போட்டு விட்றான், என் மனைவிக்கு மட்டும் போட மாட்டேங்கிறான். ஏன்டா என் மனைவிக்கு மேக்கப் போட மாட்டேங்கிறேன், உன் பொண்டாட்டி கடையில் வெள்ளரிக்காய் கட் பண்ணி வச்சா எடுத்து எடுத்து திங்கிறாடா நான். எங்கள் வாங்குற காசெல்லாம் இதில் தான் செலவு போயிட்டுருக்கு. நீ நல்லா யோசிச்சு பாருங்கள், அண்ணன் தம்பியாக வாழ்ந்தமே, திருமணத்திற்கு முன்பாக கூட்டு குடும்பமாக இருந்தமே, அது இல்லையே. யோசிச்சு பாருங்கள், திருமணத்திற்கு முன்பு தான் பல சாதனை புரிய முடியுது. இன்னைக்கு ஒரு கோமதி என்கிற ஒரு பெண்மணி ஓட்டப்பந்தயத்தில் தங்க மெடல் வாங்கியிருக்கிறான்னா, திருமணத்திற்கு முன்பு தான் இந்த மாதிரி சாதனைகள் சாதனைக்க முடியும். யோசிச்சு பாருங்கள், நண்பர்களுடைய இணை புரியாத நட்பு இருந்தது, அது இன்னைக்கு இல்லை. திருமணத்துக்கு பிறகு ஏகப்பட்ட பிரச்சனைகள் நாங்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆகையினால எந்த வகையில் பார்த்தாலும் திருமணத்திற்கு முன்பு தான் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருமணத்திற்கு பிறகு எந்த சந்தோஷமும் கிடையாது. ஏனென்றால் மாமனார் மாமியார் இந்த பக்கம் செலவு, தாம் பெத்த குடும்பத்துக்கு இந்த பக்கம் செலவு, பிள்ளைய படிக்க வைக்கணும், வேலை வாங்கி கொடுக்கணும், இப்படி வாழ்நாள் முழுக்க பிரச்சனை பிரச்சனை என மகிழ்ச்சியை மறந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே திருமணத்திற்கு முன்பு தான் மனிதனுக்கு அதிக மகிழ்ச்சி என நல்ல தீர்ப்பை தருமாறு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அருமை. ஒரு பட்டிமன்றத்துக்கு உயிர் கொடுக்கறது, வேகம் கூட்டுறது அந்த முதல் பேச்சாரோடைய கையில் இருக்குது. அந்த பணி ரொம்ப அழகாக செஞ்சுருக்காரு. அன்றைக்கெல்லாம் வந்து ரெண்டு பேர் ஒரே ஒரு ஆள் வேலை செஞ்சு ரெண்டு குழந்தைகளை படிக்க வச்சாங்க. இன்றைக்கி மாங்கு மாங்குன்னு ரெண்டு பேர் வேலை செஞ்சு ஒரு பயலுக்கு எல்கேஜிட்டு வாங்க முடியல. எதனால் சொல்கிறேன்னா,
ஸ்கூலில் இன்றைக்கி வந்து கல்யாணத்துக்கு பின்னாடி என்னென்ன விஷயம் தெரியுமா, ஒரு பையனை ஸ்கூலில் சேர்த்து படிக்க கூலியும் பரவாயில்ல, இப்போ ஸ்கூல் ஃபீஸ் ஆரம்பிச்சிச்சு, அப்போவே எல்லா இடத்துலையும் கை நிட்டு ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா. அது நான் போய் என் பாப்பாவுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுருக்கேன், அந்த மிஸ் என்கிட்ட உட்கார சொல்லுது, எங்கள் ஸ்கூலில் தான் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, கராத்தே சொல்லித்தரோம், கும்பு சொல்லித்தரோம், கேரம் போர்டு, செஸ்ஸு எல்லாம் சொல்லித்தரோம், இந்த படிப்பு அதுக்கு தான் வீட்டுக்கு அனுப்புறம்ல, நீங்கள் சொல்லிக் கொடுங்க. எதுக்கு ஸ்கூலில் சேர்த்தோம் பார்த்தீங்களா, எவ்வளோ குழப்பம் இருக்கு பாருங்க. அதுதான் ஒரு பழமொழி சொன்னாங்க, வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார். ஏன் எத்தனை பழமொழி இருக்கும்போது இதுக்கு முக்கியத்துவம்னா, ஒரு மனுஷன் அவ்வளோ சிரமப்பட்டுக்கேன் அந்த கல்யாணம் பண்ணுறதுக்கு, கொத்தனார் கூப்பிட்டு ஒரு வீடு கட்டணுமே கட்டிடுவான், இல்லை கொத்தனார் எவ்வளோ செலவாகும், கீ வீட்டுக்கு ஒரு 7 லட்சம் ரூபா, மாடி வீட்டுக்கு ஒரு 2 லட்சம் ரூபா, இந்தாங்க 2 லட்சம் மூலம் மாடியை கட்டி கொடுங்க, அப்புறம் வசதி வந்து அவனை கட்டி தொங்கோட்டா போக முடியும், எல்லாத்துலேயும் சிரமம் தான். கல்யாணம் பண்ணுறது அப்படித்தான், எல்லா பக்கமும் நடக்கும். அதனால தான் அந்த பழமொழி சொன்னாங்க, அதனால் திருமணத்திற்கு முன்பு இந்த ஸ்கூல் ஃபீஸாக அது இல்லாமல் நிம்மதியாக டென்ஷன் இல்லாமல் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி பாருங்க, சில சொல்லுவாங்க, டே உனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ண போகிறோம்டா, என்ன எனக்கு என்ன அவசரம், என்ன எனக்கு இப்போ கல்யாணம் அவசரம், 2 நாள் போகட்டும் அப்படின்ட்டுருக்கான். அவங்க பார்த்துட்டாங்க, ஏன்டா நாங்கள் பண்ண போகிறது 2 மாதம் கழிச்சுரா, நீ காதலிச்சே போனே உனக்கு மனைவியாக வருவா, இதுக்கு எதாவது பரிகாரம் இருக்கா சாமி அப்படின்ட்டுருக்கான் சரிங்களா. முன்னாடி காதலித்து பார், இப்போ காதலிச்சா பார், பாரில் தான் உட்காந்துருக்கணும், அப்படி ஒரு ஆழமான நகைச்சுவையெல்லாம் வச்சுருக்கோம். தேவைப்பட்டால் சொல்லுவோம், நீங்கள் இப்படி முறைச்சி பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் குழி வண்டி போச்சுட்டு பேசாமல் உட்காந்துருக்கோம். திருமணத்திற்கு பின்பு அனுபவிச்சு பாருங்க, அதானுங்க நிரந்தரமான மகிழ்ச்சி, அதில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம், மனைவி குழந்தைகளோடு நீங்கள் ஒரு சின்ன பயணம் செய்யும் கூட கிடைக்கிற மகிழ்ச்சி மத்தியில் எங்கே கிடைக்கும், அதைத்தான் சொல்ல வர்றோம். திருமணத்திற்கு பின்பு தான் நீடித்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஒரு மனிதனுக்கு என்று சொல்லி கோயில்பட்டிலேருந்து திருமதி அன்னபாரதி அவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து அவங்களை வரவேற்றுங்க.